ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சானட் நம்பர் 33. ஷேக்ஸ்பியர் எதுனா சானட் நம்பரான 33. இதோட டாபிக் என்னன்னு டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மெனி எ க்ளோரியஸ் மார்னிங் ஹேவ் ஐ சீன் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டு ஷேக்ஸ்பியர்கிட்ட கொஞ்சம் தகராறு பண்ணுற போல் காட்டியிருப்பார். அதாவது ஷேக்ஸ்பியருக்கும் ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டுமான ஏல் ஆஃப் சவுத்தண்டருக்கும் கொஞ்சம் சமீப ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு ஏற்படுது. என்ன தான் ஷேக்ஸ்பியர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு முரண்பாடு அடைஞ்சாலும், ஷேக்ஸ்பியருக்கு தன்னோட ஃப்ரெண்டு மேலே கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சன்னை வச்சு தன்னோட ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் காலை வேலையை பார்ப்பேன். அது தூங்கி எழுந்தோடனே காலை வேலையில் நம்ம என்ன பார்ப்போம், சன்னை பார்ப்போம். அந்த சன்னு பார்க்கும்போது எப்படிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நான் டெய்லியும் காலையில் பார்ப்பேன் சன்னை, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சூரியன் உதிக்கும் போது அவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்கும். இந்த பூமியே பார்த்திங்கன்னா பிரைட்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பூமியை வந்து அடைகிறத அழகை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மவுண்டன்ஸ் மேலெலாம் இப்போ வெஸ்டர்ன் கேட்ஸ், அது மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசலாக இருக்கும். நம்ம பார்க்கலாம், கோயம்புத்தூர் போகும்போது பார்க்கலாம். ஸோ அதே போல் அந்த மலையில் போய் அந்த வெயிலெலாம் படும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெயில் படும்போது அடே அந்த மலை மேலே எல்லா மலையிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அந்த வெயில் படுற மாதிரி இவருக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி அழகான வெயிலை என்னால் பார்க்க முடியுது சன் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை. அது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த புல் இருக்குல்ல, பசும்புல் பசுமாடெலாம் மேய்கின்ற நல்லா பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய பசுப்புல் விளைந்திருக்கக்கூடிய தரையில் அந்த சன்லைட் படும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலை நேரத்தில் பார்க்கலாம் நம்ம, அந்த வயலில் பார்க்கும்போது அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த பசும்புல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சூரிய வெளிச்சம் படும்போது. ஸோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அம்மா பிரைட்னஸாக இருந்துச்சு அந்த தரையெல்லாம் பார்க்குறதுக்கு சன்லைட்னால். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த எங்கள் ஏரியாவில் ஓடக்கூடிய அந்த ஆற்று தண்ணியை பார்க்கும்போது இது வரைக்கும் கலரே கிடையாது அந்த தண்ணிக்கு. இந்த சன்லைட் படும்போது அந்த தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர் அந்த கொடுக்குது, எல்லோ கலர், அதாவது கோல்டன் கலரில் அந்த ஆறு தெரியுது. இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. சூரியனோட பிரைட்னஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போற்றி காட்டுறாரு நம்ம ஷேக்ஸ்பியர். எதுக்காகனா தன்னோட ஃப்ரெண்டையும் சன்னு கூட தான் கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த வானத்தை பற்றி சொல்ல போகிறேன் நான் இப்போ அப்படிங்கிறாரு ஷேக்ஸ்பியர். எப்படி சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, வானத்தில் சன் அப்படிங்கிற விஷயம் உதயமாக இருக்கும்போது சில நேரத்தில் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் சன். அதாவது எங்கன்னா அந்த வானத்தில் எப்படின்னா இந்த அளவுக்கு சன்லைட்டு நல்லா பிரகாசமாக ஒரு பசும் புல் தரையில் படும்போதும் ஓடையில் படும்போதும் அவ்வளோ அழகாக பிரதிபலிக்குது சன்லைட்டு. அதே சமயத்தில் அந்த சன்லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில பாதிப்பும் ஏற்படும் சில நேரத்தில் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன பாதிப்புனா ஒரு சேஞ்சஸ் தான், சன்லைட்டுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ்னால் இந்த எர்த்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எர்த்தே பிரைட்னஸ் இல்லாமல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சன்லைட் நல்லா பவராக அடிச்சிகிட்ருக்கு, சன்லைட் அடிச்சிட்டுக்கும் போது சில நேரத்தில் க்ளவுடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்லிஸ்ட் க்ளவுடு பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேருந்து புகை கிளம்புறது, பைக்கு புகை, எரிக்கிற புகை, இது மாதிரி நிறையா புகையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் அந்த ஸ்கையில் படும்போது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கை ஒரு மேகக்கூட்டமாக பார்க்கலாம் நம்ம, அந்த அக்லிஸ்ட் க்ளவுடு. அதை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி க்ளவுடுலாம் அந்த மாதிரி மேகக்கூட்டங்கள்லாம் சன்னை மறைக்கும் சில நேரத்தில். சன்னை மறைக்கும் போது அந்த சன்னோட லைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமிக்கு வந்து ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பூமி டார்க்னஸாக தான் தெரியும், சுத்தமாக படாது அப்படிங்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளவுடு இருக்குல்ல, அந்த புகைமண்டலமாக இருக்கக்கூடிய அந்த க்ளவுடு, அதாவது அக்லிஸ்ட் க்ளவுடு இருக்குல்ல, அந்த க்ளவுடு சன்னை மறைக்கும் போது என்ன விதத்தில் எடுத்துக்கிறாரு பார்த்திங்கன்னா, அந்த சன்னை மறைக்கும் போது அந்த சன்னு மறைமுகமாக போய் அந்த க்ளவுடு மறைஞ்சிருக்குன்னா, அந்த க்ளவுடுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த சன்னு பார்த்திங்கன்னா அது ட்ராவலிங், அந்த சன் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி எப்படின்னா மறைஞ்சு மறைஞ்சு ட்ராவல் பண்ணி போய் ஈஸ்ட் எங்கே செட் ஆகும்னா, சன்னு கடைசியாக எங்கே போய் செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடுன்னு நினைக்கிறேன், சாரி அது எங்கே போய் செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெஸ்டர்ன் பேட்ஸ், அதாவது வெஸ்டர்ன், அது மேற்கு நோக்கி நகர்ந்து போய் அது மறைவாக அந்த க்ளவுடுக்குள்ளே க்ளவுடு கூட மறைஞ்சி அந்த க்ளவுடு கூட என்ன பண்ணுவோம், சன் வெளிச்சம் படாமல் க்ளவுடு போய் எங்கே அது மறையுமோ அந்த இடத்துல போய் மறைஞ்சிரும். அதனால் பூமி பார்த்திங்கன்னா சில அந்த வெளிச்சம் இல்லாமலே போயிடும் சில நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த க்ளவுடு மேகம் மூட்டமாக வருது, சில புகை மூட்டமாக மாறுறதுனால இந்த சன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஈவினிங் 6 மணி ஆனாலும் நம்மளுக்கு சன் அப்படிங்கிற விஷயம் மறைஞ்சிரும், அதோட வெளிச்சம் தெரியாது. ஸோ அந்த ஒரு அழகை தான் சொல்கிறாரு, சன்னு ஹிட்டனாக மறைஞ்சி
அதில் ஹிட்டனாக மறைச்சி அந்த க்ளவுடு கூட்டி ட்ராவல் பண்ணுற போல் இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க, எதுக்காக சொல்கிறனா தன்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாரு. மை ஃப்ரெண்டும் எப்படி அந்த சன்னு போல தான், எப்படி அந்த சன்னு பூமிக்கு வெளிச்சம் தந்ததோ, எப்படி அந்த சன்னு பூமி வெளிச்சம் தராமல் போனதோ, அதே போல் தான் மை ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்டு என் வாழ்க்கைக்கு பிரைட்னஸ் கொடுத்தான், என் கூட இருந்து அது மட்டும் இல்லாமல் நிறையா நல்லதும் செஞ்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அவன் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயம் தோன்றுச்சு. என் ஃப்ரெண்டுன்னு நான் பெருமைப்பட்டேன். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃப்ரெண்டு அவனோட என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு என்கிட்ட அவன் எனக்கு கொடுக்க மாட்டான். அவன் வந்து என்னென்னா இப்போ என்கிட்ட முரண்பாடாக போயிட்டான். எனக்கும் அவனுக்கு செட் ஆகாத மாதிரியே போயிடுச்சு. அவன் தானவே தனக்கு தானவே எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாமல் அவன் ஒதுங்கிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் அவன் லவ் என் மேலே வச்சு தரவணைப்பு லவ் எல்லாத்தையும் அவன் விலக்கிக்கிட்டான். ஆனால் என்ன தான் அவன் என்னை விட்டு போனாலும், எப்படி சன்லைட் பூமியை விட்டு போதோ அந்த க்ளவுடில் மேகமூட்டம்லாம் வந்தப்போ, அதே போல் தான் அவன் என்ன தான் என் கிட்டே கோச்சிக்கிட்டு போனாலும் நான் அவன் மேலே வச்சுருக்க அன்பு ஒரு நாளும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன தான் பூமி அந்த அந்த சன்னுக்கு எப்படி தான் ஒரு சேஞ்சஸ் நடக்குதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதோ, ஆனால் என்னோடய லவ் என்ன தான் எப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தாலும் சன்னுக்கு நிகழ்ந்தது போல் என்னோடய அன்பு என் நண்பன் மேலே வச்சிருந்த அன்பு அன்பு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தீராது, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் இந்த சானட் நம்பர் 33. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.